வணக்கம் மக்களே, வலிமை ஐஏஎஸ் சங்கடமிலிருந்து நான் உங்கள் பிரேன். சோ தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வீடியோஸ் பார்த்துட்டே வந்துட்டு இருப்பீங்க. பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, குரூப் டூ மெயின்ஸுக்கான எல்லா ரகசியங்களும் உடைத்து கொடுக்கப்படுகிறது நம்ம சேனல்ல. அப்போ போன வீடியோல குரூப் டூ மெயின்ஸ்ல என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிருந்தோம். இந்த வீடியோல என்னெல்லாம் செய்யக்கூடாது, ஒரு குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல நீங்க செய்யக்கூடாது என்னெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். சோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, தொடர்ந்து குரூப் டூ மெயின்ஸுக்கான வீடியோஸ் ரகசியமா உடச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். டாபிக் யாருன்னா நடத்திடலாம், ஆனா நீங்க ஒரு எக்ஸாமினேஷன் கால எப்படி நடந்துக்கணும், ஒரு எக்ஸாம் பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு ஆன்சர் ஷீட்ல எப்படி எழுதணும், எந்த மாதிரியான டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தா 300 மார்க்கு எழுத முடியும், இதை யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. டாபிக் யார் வேணா நடத்திடலாம், சப்ஜெக்ட் யார் வேணா நடத்திடலாம், எல்லாருக்குமே நோட்ஸ் இருக்கு சப்ஜெக்ட் நடத்துறதுக்கு. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் அனுபவத்தின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனுபவமே சிறந்த ஆசான். அப்போ இத்தனை அனுபவங்களை வைத்திருக்கக்கூடிய வலிமை ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு என்றுமே உறுதுணையாக இருக்கு. அப்படி குரூப் டூ மெயின்ஸ்ல இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடியது செய்யக்கூடாதவை. ஒரு குரூப் டூ மெயின்ஸ் ஆன்சர் ஷீட்ல நீங்க செய்யக்கூடாது என்னெல்லாம் அப்படியெல்லாம் பார்க்கணும். முதல்ல ரைட்டிங் தயர் ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் இன் த க்வெஸ்சன் கம் ஆன்சர் புக்லெட். செய்யக்கூடாது, கேள்வி பதில் புத்தகத்தில் தங்கள் பதிவு எண்ணை எழுதுதல் கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை எழுதிடாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் யார் சொன்னாலும் உங்களுடைய பதிவு எண்ணை மட்டும் எழுதாதீர்கள். எழுதினீர்கள் என்றால் உங்களுடைய தேர்வுத்தால் மார்க்கு குறைக்கப்படலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா இன்வேலிடேட் பண்ணிடுவாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமம். இத்தனை மாதம் இத்தனை ஆண்டுகள் செய்த உழைப்பு ஒரு சிறு தவறுல கையெழுத்து போயிடும். சரிங்களா? ரெண்டாவது பாருங்க, ரைட்டிங் ரிலீஜியஸ் சிம்பிள், ரைட்டிங் தயர் நேம், நேமுக்கு தொடர்பாக்கூடிய இனிஷியல், சிக்னேச்சர், போன் நம்பர், செல்போன் நம்பர், அட்ரஸ் அண்ட் ரைட்டிங் எனி அதர் நேம் initial or address in the answer booklet other than the one given in the question cum booklet or in the general instructions. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய பெயரை எழுதக்கூடாது, பெயருக்கு தொடர்புடைய இனிஷியலை எழுதக்கூடாது, உங்களுடைய சிக்னேச்சரை எழுதக்கூடாது, உங்களுடைய மொபைல் நம்பர், போன் நம்பர், செல்போன் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் எழுதக்கூடாது, அட்ரஸ் எழுதக்கூடாது, அட்ரஸினுடைய முன்பக்கம் இருக்கக்கூடிய இனிஷியலை எழுதக்கூடாது. எழுதுதல் தவறு. இதுதான் தமிழ்ல உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்க பாருங்க. மத அடையாளத்தை எழுதுதல், அவர்களின் பெயர், முதல் எழுத்துக்கள், கையொப்பம், தொலைபேசி எண், செல்போன் எண், முகவரி மற்றும் வேறு எந்த பெயரையும் எழுதுவதும். இப்ப லெட்டர் ரைட்டிங் எழுதுறீங்கனாலும் எக்ஸ்எக்ஸ் தான் போடணும், அது ஏற்கனவே மெயின்ஸ் எழுதும் ஆண்களுக்கு தெரியும். கேள்வி மற்றும் பொது அறிவுறுத்தல்களில் கொடுக்கப்பட்டதை தவிர வேறு எந்த பெயரையும் ஆரம்பம் அல்லது முகவரியை எழுதுதல் கூடாது. தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. உங்களுடைய பேப்பர்ல மார்க் குறைக்கலாம், அல்லது உங்கள் பேப்பரை இன்வாலிடேட் பண்ணிடுவாங்க, வேலிடேட் பண்ண மாட்டாங்க. அடுத்து பாருங்க, அப்பீலிங் தி எக்ஸாமினர், தேர்வை திருத்தக்கூடிய, தேர்வுத்தாளை திருத்தக்கூடிய எக்ஸாமினர், இந்த ஆன்சர் புக் இன்னமேக்கிங் சிம்பதி ஆஃப் எக்ஸாமினர் in connection with their results. அதாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பதில்களை திருத்தம் செய்யும் நபரின் அனுதாபத்தை தூண்டும் வகையில் செயல்படக்கூடாது. ஆன்சர் புக்ல சார் நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன், என்னை எப்படியாவது பாஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி எதையுமே எழுதிடக்கூடாது. எந்த விதமான ஐடென்டிபிகேஷனோ நோட்டிபிகேஷனோ தெளிவுபடுத்த கூடாது. பண்ணினீங்கன்னா உங்களுடைய பேப்பர் இன்வாலிடேட் ஆகிவிடும். அடுத்து, applicants writing anything unconnected to the questions or any improvisational remarks and irrelevant matter revealing his or her identity. விண்ணப்பதாரர்கள் கேள்விக்கு தொடர்பில்லாத எதையும் எழுதவோ அல்லது ஏதேனும் முக்கியமற்ற குறிப்புகள் மற்றும் அவரது அவளது அடையாளத்தை வெளிப்படுத்தும் பொருத்தமற்ற விஷயத்தை எழுதக்கூடாது.
நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க காலேஜ்ல டிகிரி எழுதும் போது என்ன கதை வேணா எழுதலாம், இல்ல பிஜி படிக்கும் போது ஏதாவது ஒரு கதை எழுதிருப்பீங்க, பிஎட் எம்எட் படிக்கும் போது ஏதாவது ஒரு கதை பேப்பரை ஃபில்அப் பண்ணிருப்பீங்க. அப்படி பேப்பரை ஃபில்அப் பண்ணது தெரிஞ்சா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க, ஜீரோ தான் கொடுப்பாங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க தங்கச்சி ஏமாத்தலாம், அப்பாவை ஏமாத்தலாம், நண்பரை ஏமாத்தலாம், எங்களை ஏமாத்த முடியாது, அனுபவம் நாங்க பார்த்திருக்கோம். அப்படி எல்லாம் கதை எழுதுனீங்கன்னா மொத்தமா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி ஜீரோ மதிப்பெண் கொடுத்துருவாங்க, ஒன்னு ஜீரோ கொடுப்பாங்க, இல்லைன்னா இன்வாலிட் பண்ணிடுவாங்க. நல்ல விஷயம், ஜீரோ கொடுத்தா கூட பிரச்சனை கிடையாது, இன்வாலிட் தான், மார்க்கே கிடையாது, உங்க பேப்பரை திருத்தவே மாட்டாங்க. எக்காரணத்தை கொண்டும் தேவையில்லாத ஸ்டோரிஸ் கதைகளை எழுதாதீர்கள். கேள்விக்கு பொருத்தமான விடையை எழுதுங்கள். கேள்விக்கும் உங்களுடைய பதிலுக்கும் தொடர்பு இல்லாத விஷயத்தை எழுதினீங்கன்னா நிச்சயமாக நிச்சயமாக உங்களுடைய விடைத்தால் திருத்தப்படாமல் போய்விடும். அதை மனசுல வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா என்ன வேணா இதெல்லாம் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்ட்டு, கிடையாது. நான் பேசின எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாரும் இந்த ஒரு தாட் வரீங்க, எழுதிடலாங்க, இது இது எழுத தெரியாதா, அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லா திருத்துவாங்க, ஆன்சர் கேள்வி தான் திருத்துவாங்க, நிச்சயமாக மாட்டிக்கொள்வீர்கள். அடுத்து பாருங்க, பெனால்டி ஆஃப் மார்க்ஸ், மதிப்பெண்கள் அபராதம் எப்ப நடக்கும் பாத்தீங்கன்னா, failure to bring the hall ticket to the examination hall will reduce of 2 marks or அதுதான் ரொம்ப முக்கியம், or invalidation of answer sheet as the case may be as it may deem fit by the commission on the merit of each such case. தமிழ்ல படிக்கும்போது இது தெளிவா உங்களுக்கு புரியும் பாருங்க. தேர்விற்கு அல்லது தேர்வு கூடத்திற்கு ஹால் டிக்கெட்டை எடுத்து செல்ல தவறினால் 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும் அல்லது விடைத்தால் செல்லாததாக்கப்படும். இது முழுவதும் டிஎன்பிஎஸ்சியினுடைய தனிப்பட்ட முடிவு, மாத்தவே முடியாது. ஒரு சில பேருக்கு 2 மதிப்பெண் கட் பண்ணுவாங்க, ஒரு சில பேருக்கு பேப்பரை இன்வாலிட் சொல்லுவாங்க. ஏன் அவங்களுக்கு 2 மதிப்பெண் கட்டு, எனக்கே இன்வாலிட் கேள்வியே கேட்க முடியாது. இட் இஸ் அன் அட்டானமஸ் பாடி டிஎன்பிஎஸ்சி. நிறைய பேர் பொருளுமுறை எக்ஸாம்ல அந்த எக்ஸாமினேஷன் ஹால்ல சைனே வாங்காம வந்திருக்கீங்க, எனக்கு தெரியும். சைன் வாங்கிட்டு இருந்த ஆளும் பொருளுமுறைக்கான ஹால் டிக்கெட் எங்க வச்சோம் தெரியாம உட்கார்ந்து இருப்பீங்க. தேடி எடுத்து கையில பத்திரமா வச்சுக்கங்க, வேலைக்கு போற வரைக்கும் அந்த ஹால் டிக்கெட் பத்திரமா உங்ககிட்ட இருக்கணும், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க, யூசிங் புல்லட் சிம்பிள்ஸ் அதர் தன் தி ஹைபன் சிம்பிள், நான் சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி சொல்லிருக்கு, நான் சொல்லல டிஎன்பிஎஸ்சி சொல்லிருக்கு. ஃபார் ஹைலைட்டிங் தி ஆன்சர்ஸ் வில் பீ பீனலைஸ்டு வித் டிடக்ஷன் ஆஃப் 5 மார்க்ஸ் தட் சப்ஜெக்ட் பேப்பர் இன் விச் ஹி ஆர் ஷி யூஸ்டு புல்லட் சிம்பிள்ஸ். தமிழ்ல பாருங்க, பதிலை தனித்துவப்படுத்துவதற்காக அல்லது மேம்படுத்தி காட்டுவதற்காக ஹைபன் சின்னத்தை தவிர புல்லட் சின்னங்களை பயன்படுத்தினால் அந்த பாடத்தாளில் அவர் பயன்படுத்திய பாடத்தில் 5 மதிப்பெண்களை கழிப்பதன் மூலம் அபராதம் விதிக்கப்படும். போடணும், வேற எதையும் பயன்படுத்த கூடாது. இந்த புல்லட் சிம்பிளோ ஆஸ்ட்ரிக் சிம்பிளோ ஸ்டாரோ எதுவுமே யூஸ் பண்ண கூடாது, ஹைபன் சிம்பிள் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அப்போ 2 வீடியோல 2 ரகசியத்தை பார்த்திருக்கோம், என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் செய்தால் வெற்றி அடையலாம், எதையெல்லாம் செய்தால் வெற்றி அடைய முடியாதுன்னு நம்ம பார்த்துக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம். நன்றி, வணக்கம்.